ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்மயா குடில். இன்னைக்கு வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்ல சேமியா கேசரி நல்ல புலப்புலன்னு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா கேசரி வந்து செய்யறதுக்கு நல்ல பொல பொலன்னு உதிரி உதிரியாக வரணும்னா இந்த மாதிரி நீட்டு நீட்டாக இருக்கும் சேமியா, அது வந்து எடுத்துக்கோங்க. உடச்சி போட்டு இருக்கும், அது வந்து உப்புமாக்க போடுற சேமியா, அந்த சேமியா வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக ட்ரூ சேமியா அப்படின்னு சொல்லி விற்கும். அது என்ன பிராண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம். அந்த சேமியாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சிடாமல் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வந்திருக்குல்ல அந்த சேமியாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வரும், அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். இது வந்து எப்படி வறுக்கணும் உடையாமல் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். நம்ம வறுக்கிறப்ப ஒரே கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சுட்டு எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஈவனாக உடையாமல் உங்களுக்கு நல்ல வறுப்பட்டுரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு சவுண்டு கேட்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம சேமியாவில் வந்து கவனிக்க வேண்டியது, இப்போ இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம். அதனால ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்து நம்ம ஜீனி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேமியா ஜீனியோட அளவு. நம்ம வந்து சுகர் எடுத்துருக்கோம்ல, அந்த கப்பில் வந்து ஒரு 1.5 கப்லேருந்து ஒரு 1.75 அதுக்கு மேலே போயிட வேணாம் அந்த அளவுக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 4 கல் வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு ஸ்வீட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும்ல. அதுக்காக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ட்ரூ சேமியா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து நம்ம ஃபுட் கலருக்காக ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம், ஏன்னா ஃபுட் கலரை வந்து நம்ம டைரெக்டாக போடுறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியில் நமக்கு தேவையான கலரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு கலர் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்போ கலர் சேர்க்கணுமோ அந்த டயத்தில் வந்து கலந்துடலாம். கரெக்டாக 7வது நிமிஷத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஜீனி கலந்ததுக்கப்புறமா ஜீனி வந்து கரைஞ்சிடுச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேமியா கேசரியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரவா கேசரிக்கு நமக்கு நிறைய நெய் தேவைப்படும், ஆனால் சேமியா கேசரிக்கு தேவைப்படாது. இன்னொன்று, என்னடா பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பாக இருக்கே தண்ணியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைப்போம். இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக ஆகிடும். அதுதான் வந்து சேமியா கேசரியோட ஸ்பெஷலே. இறக்கிறதுக்கும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஏலக்காய் வந்து போட்டுடலாம். லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து சேமியா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோட பதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனில் ஒட்டாமல் வரும், அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ நம்ம வந்து நவுத்து விட்டாலும் அதில் ஒட்டவே ஒட்டாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.